வணக்கம் நண்பர்ஸ். ரோஸ் ராயல்ஸ்கார குப்பலில் வச்ச ஒரு இந்திய மன்னரோட வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதலாம் உலக போருக்கு முன் 20,000 ரோஸ் ராயல்ஸ் கார்கள் தயாரிக்கப்பட்டது. அதில் ஏறத்தால 20% நம்ம இந்தியாவுக்கு தான் ஏற்றுமதி செஞ்சாங்க. முதலாம் உலக போருக்கு முன் இந்தியாவில் 230 மன்னர்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2,000 கார்கள், ரோஸ் ராயல்ஸ் கார்கள் இந்தியாவில் இருந்தது. அந்த காலத்தில் ரோஸ் ராயல்ஸ் காருக்கும் மன்னர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. மன்னர்கள் எல்லாருமே ரோஸ் ராயல்ஸ் கார் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக கருதுனாங்க. அப்படி 1920 ராஜஸ்தானை சேர்ந்த புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவரான ஆழ்வார் ஜெய்சிங் லண்டனில் மெர்பர் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ அங்கே அவர் ரோஸ் ராயல்ஸ் ஷோரூமை பார்க்குறாரு. அந்த ஷோரூமுக்கு போயிட்டு சரி கார்கள் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவர் மன்னர் உடையில் இல்லாமல் சாதாரண இந்தியன் உடையில் போனதுனால அந்த ரூமில் உள்ள ஊழியர்கள்லாம் இவர் ஒரு சாதாரண ஏழை இந்தியன் நினச்சி இவரை அவமானப்படுத்தி அமிச்சிடுறாங்க. இந்த அவமானத்தை தாங்க முடியாத மன்னர் நேராக அவர் ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் பணியாளர்களை கூப்பிட்டு ஆழ்வார் மன்னர் அந்த ஷோரூமுக்கு வந்து கார்களை வாங்க போகிறதா அறிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பணியாளர்களும் சொன்னோன்னே ஸ்டோரூமில் இருக்க எல்லாரும் சிவப்பு கம்பள மரியாதையோட ஆழ்வாரின் மன்னர் ஜெய்சிங்கை வரவேற்க காத்திருந்தாங்க. மன்னர் ராஜ உடையில் போனதுனால அங்கிருந்த ஊழியர் யாருக்குமே மன்னரை அடையாளம் தெரியலை. அந்த ஷோரூமில் மொத்தமாக 6 கார்கள் இருந்தது. 6 கார்களையும் டெலிவரி கட்டணம் உட்பட எல்லா மொத்த தொகையும் கொடுத்து 6 கார்களையும் மன்னர் இந்தியாவுக்கு வாங்கிட்டு வந்தார். அவர் வாங்கிட்டு வந்த 6 ரோஸ் ராயல்ஸ் கார்களையும் தெருக்களில் குப்பை அள்ளுறதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் குப்பை அள்ளுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த நியூஸு உலகம் முழுவதும் பரவுது. ரோஸ் ராயல்ஸ் காருக்கு இருந்த பேரும் மதிப்பும் அது மொத்தமாகவே டவுன் ஆச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரோஸ் ராயல்ஸ் நிறுவனம் ஆழ்வார் மன்னருக்கு வந்து ஒரு தந்தி அனுப்புகிறாங்க. இந்தமாரி நாங்கள் செஞ்சது தவறு தான், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மன்னருக்காக ஃப்ரீயாகவே 6 ரோஸ் ராயல்ஸ் புதிய கார்களையும் தர்றாரு. அவங்களோட மன்னிப்பை ஏற்றுக்கிட்ட மன்னர் ரோஸ் ராயல்ஸ் கார்களை தெருக்களில் குப்பை அள்ளுறதுலேருந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்போவுமே ஒரு மனுஷனை வெளித்தோட்டத்தை வச்சு எடை போடக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.